வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு. தமிழ்நாட்டு தாய்மார்களின் தலைமகன் தலைவர் தளபதி அவர்கள், இதோ நம் மாநாட்டு திடலில் மாநாட்டு உள்ளரங்கில். ஆசீர்வாதம் வாங்க செல்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். இப்போ நீங்க உங்களுடைய அனுபவத்துக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ மாநாடு பார்த்திருப்பீங்க, எத்தனையோ ரஜினி கூட வரல. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல. இந்த கூட்டம் காசு குத்தி பீர விட்டு போற கூட்டில அதே கலர்ல தான் காஸ்டியூமே போட்டு இதுக்காக. ஓகே, அப்படியா? இதே கலர் டிரஸ் இன்டர்நேஷனல் ஹைவே பிளாக்கு இது. திண்டிவனத்துல இருந்து நாங்க நடந்து வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நடக்கும், இதுக்கு மேலேயும் பண்ணுவோம். தளபதிக்காக நாங்க எதனாலும் செய்வோம். இந்த அரசியல் நமக்கு எதுக்குங்க? நாம பாட்டுக்கு நடிச்சோமா, நாலு காசு பார்த்தோமான்னு இருக்கலாம் தான் ஆரம்பத்துல நானும் நினைச்சேன். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மளை வாழ வச்சு இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? இனிமே இது வி சாலை கிடையாது, விஜய் சாலை. ஏன்னா விழுப்புரம் விக்க வண்டி வி சாலை, இனி விஜய் சாலை, தளபதி சாலை. இது விஜய் சாலை என்று இனிமே அழைக்கப்படும். பார்த்திருப்பீங்க மொத்த கூட்டமோ தமிழ்நாடு தமிழ்நாடு. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லதுனா எதுவுமே தப்பு இல்லை. ஹென்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். எங்கள் இலக்குகளை எங்கள் வழிகளை தீர்மானிக்கின்றன. பில்டிங்கும் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங் என்ற பொலிட்டிக்கல் கிளாரிட்டி தான், அரசியல் தெளிவு தான் எங்களுடைய நிர்வாக செயல்முறையா இருக்கும். செங்கல்பட்டு வரைக்குமே டிராபிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு சென்னையை தமிழ்நாடு ஸ்தம்பித்து போச்சுல. காலையிலிருந்து சாப்பாடு கூட சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, வயில எதுவுமே இல்ல. ஆனா வேற ஒரு மாவன் இது மாநாடு இருந்தா வயி புள்ள தண்ணி வயி புள்ள சாப்பாடு எஞ்சி போயிருக்கும். ஆனா இதுவரை செங்கல்பட்டு மாவட்டம் வெளியுமே ஒன்னுமே இல்ல. நாங்க நடப்பாயம்தான் வரோம். நாங்க வந்து கரெக்டா வந்து மேல் மருத்துவம் வந்து மேல் மருத்துவம் வரும். தளபதி தளபதி கோஷம் தளபதி. அந்த ஒரு ஒரு மூஞ்சி அந்த ஒரு அந்த மூஞ்சி நம்ம நாட்டுக்கு கேடு செய்யற இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் ஈஸியா செஞ்சுக்கிட்டு மக்கள் மதியில தங்களை மாபெரும் சக்திகளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற
மிகப்பெரிய ஏமாற்று சக்திகளோட பிடியில் இருந்து தமிழ்நாட்டை முழுமையா மாற்ற ஒரு முதன்மை சக்தியா இருந்து உங்களுடைய மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும். இதான் என்னுடைய டார்கெட்டும். பொதுவாகவே அவரே எது எதிர்பார்த்திருக்க மாட்டார் இவ்வளவு கூட்டம் வந்தவருன்னு. ஆனா இவ்வளவு கூட்டம் நாங்களே எதிர்பார்க்கல. எக்கச்சக்கமான கூட்டம், லட்சக்கணக்கான நம்மளே கெஸ் பண்ண முடியாது அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அதால தளபதிக்கு தளபதிஜி அவர்கள் கூட்டத்தை பார்த்த உடனே கண் கலங்கி இருந்தார். என்ன பேசுறாங்க, விஜய் சாரை பார்க்கலாம் அப்படின்றத ஒரு இதோட வந்தோம். ஆனா பாதிலையா கொஞ்சம் அனுப்பிட்டாங்க. ஏன் என்ன ரொம்ப அவ்வளோ க்ரௌடு கூட்டம், அதனால மனசு கஷ்டமா இருக்கு. ஏதாவது எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு கூட்டம் வரும் நம்ம பார்க்க முடியாம? நாங்க கண்டிப்பா எதிர்பார்த்தோம் இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தோம். இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துடலான்னு ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. அங்க பாதிலையே ட்ரெஸ் எல்லாம் வேற வந்து கட்சி கொடியிலேயே வந்து டிசைன் பண்ணி போட்டு வந்துருக்கீங்க. சொல்லுங்க அதை பத்தி. பிஃபோராகவே பிளான் பண்ணதா இதெல்லாமே? நாங்கள் ஒன் மந்தாகவே அது அந்த இதை அறிவிச்சதுலேருந்தே நாங்கள் பிளானிங் தான் இருக்கோம். ஃபுல்லாக இருக்கணும், ஃபுல்லாக போகணும், இப்போ வந்து டீம் பார்க்கணும், போகணும், ரிலீஸ் வர பார்க்கணுன்ற ஒரு பிளான் வரணும். ஆனால் இப்போ முடியாமல் போயிடுச்சு. எல்லாமே எல்லாத்துலேயுமே மாற்றம் வேணும். விஜய் சார் வந்தார்னா மாறுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ இவ்வளோ ஜனம் இந்த க்ரௌடை பார்த்தாலே மற்ற ஆப்னண்ட்டுக்கே அப்படியே ஒரு இதுவாக ஆகிடும், பீதி ஆகிடும்னு நம்புகிறோம். அவர் வந்தால் கண்டிப்பாக டோட்டலாக எல்லாம் மாறும் நான் நம்புகிறோம். இங்கே யாராச்சும் வந்துட மாட்டாங்களா, ஏதாச்சும் நல்லது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பற்றி அதோட வளர்ச்சியை பற்றி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற நம்மளை நம்ம மக்களை இந்த ஏமாத்திர இந்த கரப்ஷன் கபடதாரிகளை ஜனநாயக போர்க்களத்தில் நாம் சந்திக்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லைங்க. சென்னையில் இவ்வளோ கூட்டம் இருக்கு, பிரெக்னண்டா இருக்கு. அதனால வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, தங்கச்சி தங்கச்சி குழந்தைங்க எல்லாமே. எங்களோட இந்த அரசியல் பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்க போறது பெண்கள், என்னுடைய அம்மாக்கள், என்னுடைய அக்கா தங்கைகள், என்னுடைய நண்பிகள். எல்லா துறையிலுமே வந்து பெண்கள் தான் நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தலைவரும் பெண்கள் இருந்தாதான் நம்ம கட்சி முன்னேறும்ன்ற எண்ணத்திலயும் வச்சிருக்கலாம். அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அவரே சொன்னாரு குழந்தைய கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு. ஆனா குழந்தை ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்கள ஒருத்தனா உறவா நட்பா. என்னை பார்க்குற குட்டீஸ்லேருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளாக தான் இருப்பேன். அதாவது ஒரு 250 ஏக்கர் தான் சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் போட்டாலுமே இந்த மாநாட்டுக்கு பத்தாது. தளபதி படைங்க தம்பிங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இந்த தமிழகமே கொந்தளிச்சிடும் அந்தளவுக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் லைவாக பார்த்தாலே தெரியும். இது வெற்றி கழகங்களில் வெற்றியை தாண்டி ஒரு சரித்திரம் படுத்திருக்காரு இன்றைக்கி தளபதி. என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம்.
தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும். அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம மீனா வந்து கழக மீட்டிங் ஒழுங்கு நடத்தி போனோம். ஒழுக்கம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பாட்டுன்னு நான் எங்கள் வேலையை பார்ப்போம். அவங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க இருக்கலாம். நாங்கள் கரெக்டாக இருப்போம். அதில் எந்த யாருக்கும் எந்த இடையூறு மக்களுக்கான மாநாடு இது. அதனால் தளபதி என்ன சொல்லியிருக்காரோ அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் இடையூறு இல்லாமல் சேஃபாக ட்ரை பண்ணி எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் எப்போவுமே நாங்கள் தேடி தான் தளபதியை பார்க்க போவோம். இப்போ தளபதி எங்கே பார்க்க வராரு, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. எப்போவுமே சென்னையிலிருந்து வட சென்னை கிழக்கு மாவட்டம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பஸ் ஒரு 10 மினி பஸ்ஸு ஒரு 40-50 காரு வந்திருக்கோம். நாங்கள் வர வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் டிஃபன் கொடுத்தோம். மதியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு போட்டு ஏன்னா எங்கள் தளபதி அவர்களுடைய கொடுத்தோம்னா வர்றவங்க பசி இல்லாத உயரமாக கூப்பிட்டு வரணும். மது விலை மது இல்லாத கூட்டுனு போய் நல்லபடியாக கூட்டுனு வரணும். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எங்கள் ஆளுங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. முசுப்பேத்திரவங்கிட்ட உங்கணும் கடுப்பேத்திரவங்க கம்பனும் இருந்தாலே நம்ம வாழ்க்கை நல்லா. ஆமாம், இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பாக கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் கேப்டனை மிஸ் பண்ண மாதிரி நம்ம தளபதி அண்ணன் மிஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் முக்காவாசி பார்க்கறதுக்கு விஜய்க்காக தான் வரணும். நான் விஜய் பார்க்க முடியல. ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று அவர் ஓடுந்து உடையாந்து கொடுத்துருக்கு. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அதில் விஜய்க்காக இறங்கணும் இறங்கணும் சொல்லியிருந்தார். நாங்கள் கத்தி கத்தி எங்கள் துண்டை வீணாக பண்ணுறோம். அந்த மக்களுக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே போய் உயிரோட வழியை வந்துடலாம். இதுக்கு மேலே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நன்றி, வணக்கம்.